தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3:14 வசனத்தை நாம் தியானிப்போம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு வரி என்ற உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம் என்று சொல்லப்பட்டது. அப்படியுமானவில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேருக்கு சபையில் நான் சந்தா கட்டி கொண்டு இருக்கிறேன், எனக்கு கல்லறை தோட்டம் இருக்கிறது, என் சபையில் என்னை கொண்டு போய் அழகான பெட்டி செஞ்சனை அடக்கம் செய்து விடுவார்கள், எனக்கு அநேக ஜனங்கள் வருவார்கள், எல்லோரும் என்னை கூட்டி எடுத்து சென்று அடக்கம் செய்து விடுவார்கள் என்று சொல்லியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை மகிமையாக இருக்கும் என்று சொல்லியெல்லாம் நினைத்து கொண்டுதான் இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆரம்பத்திலே கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த அர்ப்பணிப்பு, அந்த ஜெபம் இன்றைக்கு தணிந்து கொண்டுதான் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அக்கிரமத்தின் மிகுதியினால் அநேகருடைய அன்பு தணிந்து போனது. ஆதியிலே கொண்டிருந்த அன்பு விட்டுவிட்டோம், ஆதியிலே கொண்டிருந்த ஜெபங்களை விட்டுவிட்டோம், ஆதியிலே கொண்டிருந்த நம்பிக்கையை விட்டுவிட்டோம், ஆதியிலே கொண்டிருந்த அந்த அர்ப்பணிப்பை விட்டுவிட்டோம், ஊழியத்தை விட்டுவிட்டோம். இன்றைக்கு மிகவும் வெறுமையான சூழ்நிலைமையில் இன்றைக்கு எதை எதையெல்லாம் விட வேண்டுமோ அதையெல்லாம் சேர்த்து கொண்டோம், ஆனால் ஒன்றை மட்டும் நான் தள்ளி வைத்து விட்டோம். ஆரம்பத்திலே கொண்டிருந்த அந்த விசுவாசம், அந்த ஜெபம். இந்த கனையருடைய வாழ்க்கையில் ஆலயமே எங்கே இருக்குதுன்னு சொல்லி தெரியலை, ஆலயம் தேவையில்லை என்று சொல்லி தான் நினைக்கிறார். கிறிஸ்துவனிடத்தில் பங்கு இல்லை. கிறிஸ்து யார்? அவர்தான் நம்மை இரட்சகர், நமது இரட்சகர், நம்மை இரட்சித்தவர். அவர்தான் பரலோகத்திலே நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறவர். சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆம் பிரியமானவளே, அந்த ஸ்தலத்தில் உன்னை கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால், அந்த பரலோக ராஜ்யத்திலே நீ பங்குள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆமேன் தேவனுடைய ஆமேன் சபையில் அங்கமாக இருக்க வேண்டும். ஒருவேளை நான் சபையில் அங்கமாக இருக்கிற என்னை கல்லறையில் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்கன்னு சொல்லி, கல்லறையில் வேணா நீ சொந்தமாக இருக்கலாம், கல்லறையில் வைக்கிறதுக்கு வேணா உனக்கு கல்லறை சொந்தமாக இருக்கலாம், ஆனால் பரலோகம் உனக்கு சொந்தமில்லை. எவ்விடத்தானோ அறியேன் என்று சொல்லிடுவான். பிரியமானவர்களே, தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இது கடைசி காலங்களாக இருக்கிறது. கடைசி காலத்திலே கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் எல்லாம் வரும் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற அந்த வேத வசனங்கள் நம்மை நாம் வாசிக்கவில்லையா? நாம் கேட்டிருக்கிறோமே. இந்த நாளிலே நன்றாய் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நாளிலே நாம் உணர்ந்து நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்றைக்கு அன்னாலை போல தேவனுடைய ஆலயத்திலே கடந்து சென்று கண்ணீர் வடித்து ஜெபித்த நாட்கள் உண்டு. மரியாதை போல கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தான் என்று சொல்லி நம்பி கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாட்கள் உண்டு. இன்றைக்கு எங்கே போனது அந்த விசுவாசம்? எங்கே போனது இன்றைக்கு ஊழியம்? எங்கே போனது இன்றைக்கு ஆத்தும தாகம்? ஓடியோடி கிறிஸ்துவை பற்றி சொன்னவர்கள், ஓடியோடி அறிவித்தவர்கள் இன்றைக்கு எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஒரு இடத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசித்துக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு எங்கே போனார்கள்? கர்த்தருடைய வேதம் எங்கே இருக்கிறது? வாரத்தில் ஒரு நாள் அந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு போவது, ஆலய ஆராதனை முடிந்து திரும்ப வந்து அதை வைத்துவிட்டு நம் வேலைக்கு சென்று விடுகிறோம். நம்முடைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய காரியங்கள் ஒன்றும் நாம் விட்டு விடவில்லையே. பிரியமானவர்களே, நம்முடைய வேலையோ, நம்முடைய சொந்தமோ, பந்தமோ, எல்லா காரியங்கள், சொந்த காரியங்கள் அனைத்தையும் செய்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய ஆராதனை, ஆண்டவருடைய ஜெபம், ஆண்டவருடைய வேத வாசிப்பு, ஆண்டவரோடு கூட பேசுவதை நாம் நிறுத்திவிட்டோமே. ஆரம்பத்திலே கொண்ட அந்த நம்பிக்கை எங்கே போனது? ஆண்டவர் கர்த்தர் செய்வார், கர்த்தரனை நடத்துவார், கர்த்தரனை போஷிப்பார், கர்த்தரனை பாதுகாத்துக் கொள்வார், அந்த விசுவாசம் எங்கே போனது?
பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அர்ப்பணிப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவர் சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு சொல்றார். நான் உன்னை அங்கே கொண்டு போவேன்னு சொல்றார். உன பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உன்னை கொண்டு போவேன்னு சொல்றார். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவேன்னு சொல்றார். அவர் முன்னாடி போயிருக்கிறார், பின்னாடி நம்ம போகணுமே. நம்மை அழைத்து செல்வதற்கு பிரதான தூணுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வரப்போகிறா. அந்த நம்பிக்கை இருக்கிறதா? அவர் வருவார் என்று சொல்ல நம்பிக்கை இருக்கிறதா? இயேசு வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். அநேகருடைய அன்பு தணிந்து போனது, அநேகருடைய விசுவாசம் தணிந்து போனது, குறைந்து போனது. பிரியமானவர்களே, அதை விட்டு நாம் மேலே வருவோம். தேவனோடு கூட தேவனை சந்திக்க வருவோம். ஜெபத்தை கையில் எடுப்போம், வேதத்தை கையில் எடுப்போம், விசுவாசத்தை கையில் எடுப்போம். இழந்து போன எல்லா காரியங்களையும், விட்டு போன எல்லா காரியங்களையும் திரும்ப கொண்டு வருவோம். தேவன் தாமே ஆமேன், ஹல்லேலூயா, நம்மை பாதுகாத்து கொண்டு சேர்ப்பாராங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரலோக தேவனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, ஆதியிலே கொண்டிருந்த அந்த நம்பிக்கை ஆண்டவரே முடிவு வரை அந்த காத்து கொண்டும்படி, கிறிஸ்துவ இடத்துல பங்குள்ளவர்களாக இருக்கும்படி ஒவ்வொருவரையும் மாற்றுவீரான்.